ஹலோ கே சினி நம்ம பார்க்க போறேன் நீ ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்குலூட் இதுல எபிசோட் த்ரீ ஏதாவது பார்க்க போறோம் மறக்காம கீழ லைக் பண்றது சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க செந்தாரும் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்க சொல்றான் ரொம்ப நன்றி நீ வந்து லஞ்ச் எனக்காக எத்தனை வந்திருக்கு ஆனா என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து வெளியில அப்படி எல்லாம் பந்து வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி அது இருக்கட்டும் ஆனா நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா இதுக்கப்புறம் அவனும் வந்து பாக்குறேன் அங்க துணி எல்லாம் மடிச்சு வச்சிருக்கா நீ வந்து இது எப்படி துவைச்ச நான் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின்ல துவைக்க கூட கத்து தரலையே அதுவா இந்த மாதிரி அந்த புக்ல எல்லாமே போட்டுருந்தது அதனால நான் ஈஸியாவே பண்ணிட்டேன் அங்க சிந்தாராவும் வந்து பாக்குறான் அவனோட ஜெட்டியை கூட தவச்சு வச்சிருக்கா இது ஜெட்டியை கூட நீ தவச்சு வச்சிருக்கியா எப்படின்னு இவனும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான் ஏன்னா இது வரைக்கும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தாண்டி யாருமே ஜெட்டியெல்லாம் தவச்சது இல்ல இதே அவன் அந்த ஜெட்டியெல்லாம் எடுத்து பாக்குறான் அதுவும் நீட்டா மடிச்சு வச்சிருக்கான் ஹேய் இது வந்து ரொம்ப அழகா நீ மடிச்சு வச்சிருக்க ஆனா இப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றாங்க ஒரு பேர் வேற இருக்கு இது எதுக்கு நீ பிக்ஸ் பண்ண அதுவா இந்த மாதிரி அதுல ஓட்டது அதனாலதான் அதை மறைக்கணும்னு இதை பிக்ஸ் பண்ண இது கியூட்டா இருக்குல்ல அட ஐயோ வந்து இப்படி சொல்லி எனக்கு கொல்றாளே இருந்தாலும் அவன் வந்து அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா நான் வந்து இதை சொல்லிதான் வேணும் இருந்தாலும் எனக்காக தானே பண்றான் இது அவனும் யோசிச்சிட்டு அங்க தோவாவை கூப்பிடறான் துவா நீ வந்து இனிமேலும் என்னோட ஜெட்டியெல்லாம் தோய்க்கெல்லாம் ஆனா இதை வந்து விட்டு என்ன அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிய பிக்ஸ் பண்ணிட்டா ஐயோ அது இல்லமா விஷயம் வேற விஷயம் அதனால நீ வந்து துவைக்க தேவல இதுக்கு அப்புறம் அங்க ஆளு வந்து அவனோட ஜெட்டியை சிங்க்ல துவைக்க ஆரம்பிக்கிறான் துவைக்கும் போது சொல்றான் இதுல இருந்துதான் என்னோட டெய்லி ரொட்டின் வந்து மாற ஆரம்பிச்சது நான் டெய்லியும் சிங்க்ல என்னோட ஜெட்டிய

கேட்கணும் போல இந்த மாதிரி நான் அவனுக்கு செய்யட்டா வேணவானு இதுக்கப்புறம் அங்க சென்தாருக்கும் டைம் ஆகுதான் அவனும் அங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான் அங்க தூ அவன் லஞ்சு கொடுக்குறான் இந்த மாதிரி லஞ்சு வந்து உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆனா சென்தாரோ அதை வாங்குற மாதிரியே இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் சொல்றான் என்ன நீங்க சொல்றீங்க அப்பனா நீங்க என்ன வெறுக்கிறீங்களா என்ன ஏன்னா நேற்று கூட நான் பார்த்தேன் நீங்க வந்து லாஸ்ட் நைட்டு தலையில தூங்கி நின்றீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்கேன் அதுதானே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப எதுக்கு நீங்க என்ன ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போக மாட்டீங்க நீங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடறா சரிமா சரிமா நீ வந்து அழுவாத நான் வந்து லஞ்ச் எடுத்துன்னு போறேன் இதுக்கப்புறம் அப்புறம் தான் அவள் கவனம் இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க உங்களுக்காக நான் டின்னர் ஏற்ற வைக்கிறேன் நாங்கள் செந்தரவன் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்குது அதனால ஒம்பது மணி ஆகும் அதனாலேயே என்னால் வர முடியாது இன்னது ஒர்க்கா அப்படின்னா ஒர்க்கு அப்படின்னா நானும் அங்கே வரனால அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நீ வரக்கூடாது இன்னது நான் வரக்கூடாதா இப்படின்னு அவளும் ஒரு மாதிரி அவ அங்கே செந்தரவன் சொல்கிறான் நீ வந்து காலப்படாத இந்த மாதிரி நான் சீக்கிரமாக வந்துடுறேன் நான் வந்து உனக்காக அந்த லஞ்சை சாப்பிட்றேன் ஏன்னா அது நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன் இது கேட்குற அவளுக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா செந்தாரும் ஹாப்பியாக இருக்காரு இதுக்கப்புறம் அவனும் போக ஆரம்பிக்கிறான் போகும்போதே சொல்கிறான் இந்த மாதிரி என்னோட கான்வர்சேஷன் சரியா போகல ஆனா தோ அவங்க பாய் காட்ட ஆரம்பிக்கிறா இதை பார்க்கும் போது அவனுக்கு அங்க சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போய் நிற்கும் போது ஒரு சவுண்ட் வருது யாராதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் டெக்ஸி இல்ல அங்க லஞ்ச் டைம் வந்து ஆள் பார்த்தா எஸ்கேப் ஆக பாக்குறான் அதுக்குள்ளேயே அவனோட ஃப்ரெண்ட் கூப்பிடுறான் ஹே சென்தாரோ எங்க போற லஞ்சு சாப்பிடலாம் இதனாலேயே அவங்களும் லஞ்ச சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அங்க அவனும் கேக்குறான் செந்தாரோ என்ன லஞ்சை வந்து எத்தனை வந்திருக்க போல ஆமா ஆமா நான் வந்து இன்னைக்கு லஞ்ச எத்தனை வந்திருக்கேன் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல போய் நிற்கும் ஒரு ஓல்டு லேடியே என்ன அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்ற விதமா எனக்கு லஞ்ச தந்தாங்க என்னப்பா சொல்ற அப்பனா நீ வந்து வேற லெவல் தான் போ என்ன நீ வந்து விளையாட்டுக்கு தானே இப்படி சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அதுதான் உண்மை இதுக்கப்புறம் அவனை தோந்து பாக்க உள்ள பார்த்தா ஆல் த பெஸ்ட் தென் தாரோ அப்படின்னு எழுதியிருக்கு இதை பாக்குற ஆளு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுறான் ஏ தோவா இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கு இதனாலேயே ஆளு அங்க பசியா இருக்க மாதிரி வெறித்தனமா சாப்பிட்டுக்கிட்டே சொல்றான் தோவா ஓரளவு தான் நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க என்னோட நிலைமைய ஆனா அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது அவன் என்ன நினைச்சிருந்தானா இந்த மாதிரி லஞ்சை பத்தி கேட்கலன்னு வந்திருக்கா ஆனா இப்பதான் அவளுக்கு அப்படியே புரியுது இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் இவனுக்கு லஞ்சை உருவாக்கிருக்காங்க ஏன்னா இவங்க அம்மா டவுன்ல இருக்காங்க அதையோ தாண்டி யாராலையோ உருவாக்கி தர முடியாது அப்போனா அந்த பொண்ணு தான் போல இப்படி இவ்வளவு ஷாக்கிங்ல இருக்கும்போது அந்த பையன் பார்த்தா சாப்பிட ஆரம்பிக்கிறானா இவளுக்கும் அங்க பயங்கரமா கோவது இல்ல சென்தாரம் அங்க போய் நிற்க மாதிரி யோசிக்கிறான் என்னால டெய்லி எல்லாம் இப்படி சொல்ல இருக்க முடியாது ஒரு ஓல்டு லேடியை காப்பாத்தினா அதுக்காக எனக்கு லஞ்சு கட்சிதுன்னு நான் வந்து என்ன பண்றது என் கூட ஏஞ்சல் இருக்குன்னு கூட யாரை கையிலயும் சொல்ல முடியாது இப்படின்னு மண்டி ஏச்சுன்னு அங்க போலமே இருக்கான் நடுவுல உணத்தவங்களும் வந்து சொல்றாங்க உன்னோட நிலைமையை பார்த்தாலே தெரியுது உன்னோட லைஃப்ல ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அது என்ன வானத்துல இருந்து வந்துதான் இது கேக்குற ஆளு ரொம்ப ஷாக் சாக்கிறான் யார் யா நீ எங்கல இந்தியா வர அப்புறம் அந்த ஆளுக்கே புரியுது அது ஒரு கிழவினு அதுவா இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு நெய்பர் ஃப்ரெண்ட் மாதிரி தான் என்னால இந்த ஃபார்ச்சுனான ஃபியூச்சர சொல்ல முடியும் உனக்காக ஒன்னு வச்சிருக்கேன் இது மூணு தான் வாங்கிக்கும் வெறும் முப்பதாயிரம் தான் ஒண்ணு வந்து பத்தாயிரம் இதெல்லாம் உன்னோட ட்ரபிள்ஸ் எல்லாமே நீங்கிடும் இது கேக்குற ஆளும் அங்க ஓட ஆரம்பிச்சேன் போங்கப்பா உங்களோட ட்ரபிளும் நீங்களும் ஏன்னா எனக்கு தோவால எந்த விதமான பிரச்சனையும் வராது இதுக்கப்புறம் வேலை செய்ய கிடைக்க வரான் அங்க இருக்க அவங்களும் சொல்றாங்க பரவாயில்லையே நீ வந்து சீக்கிரமா வந்துட்ட நீ வந்து குணமாயிட்டேன்னு நினைக்கிறேன் நான் வந்து சாட்டர்டே இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா போயிட்டேன் ஆனா நான் இப்போ கம்ப்ளீட்லி ஃபைனா இருக்கேன் சரி சரி அப்பனா நீ வந்து நல்லா வேலை பாப்பான்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு அது லாஸ்ட் டூ வீக்ஸா தான் இங்க வந்திருக்கு அதனால கொஞ்சம் பாத்துருப்பா அவ தான் இசோமி இதுக்கப்புறம் அவரும் போயிடாரு அங்க இன்னும் டோர் ஓபன் பண்ண அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்தினு இருக்கு இதையும் ஆளு பாத்துறான் இதனால அவனுக்கு வெக்க இருந்தது அந்த பொண்ணு சம கோமாய் ஒரு பலான்னு ஒரு அரை விட்டுருது நெக்ஸ்ட் இல்ல ஆளுங்க சமைச்சுன்னு இருக்கான் அவனோட முகத்துல ஸ்லாப் விட்ட மாதிரி ஒரு சிம்பிளும் இருக்கு இது பாத்துன்னு இருக்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்து கேக்குது ஆமா உன்னோட முகத்துக்கு என்னதாச்சு அதுவா அது ஒண்ணும் இல்ல இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அங்க அவளையும் அவள் இன்ட்ரடியூஸ் பண்றா இந்த மாதிரி என்னோட பேரு இசுமி நோவல் எனது இசுமி நோவலா அப்பனா என்ன இது கிறிஸ்துமஸ்ல வச்ச பேரா என்ன அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி நீ பார்த்தத நீ வந்து மாந்திரணும் இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நீ வந்து அதை மறந்தா போதும் சரி நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்கு அதனால நம்ம அந்த விஷயத்த அப்புறமா பார்த்துக்கலாம் இது கேட்டு இருக்க ஆளும் ஒரு மாதிரி ஆயிரம் என்னது அப்படின்னா நான் ஒரு விஷயத்துல வசமா மாட்டிக்கணும் போல இதுக்கப்புறம் அங்க வேலையும் நடக்க ஆரம்பிக்குது அவங்களோட வேலையும் பர்ஃபெக்டா பையனா இருக்கு ஆனா ஆளு பார்த்தா அந்த பொண்ணிய பாத்துனு இருக்கானா பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது அவன் வந்து எதுக்கு இப்படி வச்சுன்னு இருக்கேன் நான் வந்து மறக்கணும்னு ஆசைப்படுறேன் இது என்ன ஞாபகம் வந்து இருக்கு இது நிலையா அவன் டங்கு டங்குனு அவன் இச்சுக்க ஆரம்பிக்கிறான் அங்க தோவா கிட்டே மனுப்பு கேட்கிறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சு தோவா நான் வந்து இப்படி எல்லாம் வேண்டே பண்ணல ஆனா அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த மாதிரி தோவோட லஞ்சு அதை பத்தி வேற ஸ்கூல்ல சமாளிக்கணும் அதை பத்தி வேற அவன் யோசிச்சு வச்சு டென்ஷன் ஆயினிருக்கான் இப்படி ஒன்னும் அங்க கத்தின் இருக்க அங்க இருக்க ஆளும் வந்து சொல்றான் உங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் உங்களோட டியூட்டி டைம் முடியுது இது வந்து உங்களோட ட்ரையல் தான் ஆனா நீங்க ரெண்டு பேருமே நல்லதா பண்ணீங்க இதுக்கப்புறமா அதே மாதிரி பண்ணுங்க ஓகே நாங்க வந்து அதே மாதிரி பண்றோம் இதுக்கப்புறம் அவங்கள அங்க போகும்போது அந்த பொண்ணு சொல்ற இந்த மாதிரி நீ வந்து என் கூட சாப்பிட போறியா என்ன நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல நான் வந்து ஒரு ஹோப்லெஸ் ஆன பர்சன் தான் என்ன சொல்ற நீ வந்து நல்லா தானே உன்னோட ஜாப பண்ண இதுக்கப்புறம் அவளோ போய் எதை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான் இதை பாக்குறா அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி இவ பாராட்டினதானே நெக்ஸ்ட்ல அவ ஐஸ்கிரீம் எடுக்கிறான் மேலி செரி பழமும் இருக்கா இதை பார்க்கும் போது ஆளுக்கு அந்த விஷயம் தான் போகுது இதனால ஒரு மாதிரி ஆயிடறான் நான் வந்து இன்னும் யோசிக்கிறேன் நான் வந்து அது மாதிரிலாம் யோசிக்க கூடாது நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி நான் வந்து மறந்துட்டேன் இப்படின்னு அவனு சைட்ல பாக்க பார்க்க அவளும் அங்க வைக்கப்பட்டு இருக்கா இப்பதான் ஆளுக்கே புரியுது அவளுக்கும் இதை பார்த்தோன்னே அதே மாதிரி தான் விஷயம் ஞாபகம் வந்து போல அங்க அவள சைட்ல பாக்க அங்க அவளுக்கும் ஞாபகம் வந்தது இந்த மாதிரி நீ வந்து அதை தான் நினைச்ச நான் மறக்க சொன்ன நீ அதை நினைச்சு பாக்குறியா அதை மரியாதையா மாந்துரு நான் வந்து மாந்துட்டமா நான் வந்து அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்கல ஆனா அங்க ஒரு மாதிரி அவ்வளவு ஆயிடுறான் அங்க இருக்க டெம்பரேச்சர் அப்படியே மாற ஆரம்பிக்குது அவனும் சொல்றான் நான் வந்து அதை பத்தி எல்லாம் யோசிச்சு கூட பாக்கல இருந்தாலும் அங்க குளிர ஆரம்பிக்குது இவனுக்கும் ஒன்னும் புரியல என்ன ஆச்சு இங்க ரூமோட டெம்பரேச்சர் வந்து எதுக்கு ஏறுது இங்க இருக்க ரிமோட் எங்க நான் வந்து டெம்பரேச்சரை மாத்தணும் ஆனா அங்க ரிமோட் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி முடியலை நீ வந்து ஓகேவா தானே இருக்க அப்படின்னு டச் பண்ணல டச் பண்ணாத நான் வந்து ஓகே ஓனா அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்னோ மண்ணுன்னு சொல்லுவாங்களே அதுதான் அது அங்கே ஆளுக்கும் புரியுது இந்த மாதிரி ஏஞ்சல் இருக்கிற மாதிரி இந்த ஸ்னோ மண்ணும் உண்மையிலேயே இருக்காங்க போல வெளியிலையும் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது அங்கே சாப்பிட்ற ஐஸ்கிரீம் எல்லாமே உறஞ்சி போயிடுது இன்னது இது டெம்பரேச்சர் எதுக்கு ஏறுது மேனேஜர் எதுக்கு இந்த டெம்பரேச்சர் ஏறுது அவங்களுக்கும் ஒன்றும் புரியல அவங்களும் டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க இருந்தாலும் அது நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியுது ரொம்ப குளிர் தானா இந்த சவுண்ட் எல்லாம் இவங்களுக்கு கேட்குதா இதனாலேயே இவங்களும் சொல்கிறாங்க நம்ம வந்து டக்குன்னு வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் இதனாலேயே அவங்களும் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க வெளியில ஓடி வரும்போது போது அவ கையில ரெண்டு கப் ஆஃப் ஐஸும் இருக்கு இவ வந்து இது எதுக்கு எத்தனை வந்த அப்புறம் தான் அவளே சொன்னா நம்ம இதை விட்டா போக முடியும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு போனியை தான் காட்டுறாங்க அதுவும் போயின்னு இருக்கும்போது ரொம்ப பயந்து போயிடுது என்ன ஆச்சுன்னு அங்க உள்ள பார்த்தா தோவா கேம் எல்லாம் இருக்கா அந்த கேம்லயே அவ்வளவு ஃபன்னா இருக்கு அவளும் அந்த கேமை பர்ஃபெக்டாவே ஜெயிச்சிடறா பரவாயில்ல இந்த ஹியூமன்ஸோட கேமும் நல்லா தான் இருக்கு இது ரொம்ப ஃபன்னியா வேற இருக்கு அங்க டைமையும் பாக்குறா ஒன்பதாயிது இருந்தாலும் சென்தாரவ ஆளே காணும் ஏன்னா ஒன்பது மணிக்கு எல்லாம் வரேன்னு சொல்லி இந்த ஆளு இருந்தாலும் வரலையா இதனாலே அவ்வளோ கவலை பண்ணிருக்கா சீன்ல அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க அவளுக்கும் அங்கே ஒரு மாதிரி ஃபோக்கஸே பண்ண முடியல இதனாலே அவ்வளோ கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போக ஆரம்பிக்கிறா சரி நீ வந்து பார்த்து போயிட்டு வா இதுக்கப்புறம் செந்தாராவை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்கே உட்காந்துன இருக்காங்க இப்படி இவங்கள உட்காந்து இருக்க அவ்வளோ அங்கே கேட்குறேன் இந்த மாதிரி நீ என்ன உண்மையிலேயே நம்புறியா என்ன நான் ஒரு ஸ்னோ மண்ணு ஆமா நான் வந்து நம்புறேன் என்ன நீ வந்து உன்னோட உண்மையை சொல்லியிருக்க நீ சொன்ன அதனால நான் நம்புறேன் அங்கே செந்தாரோ உன்னோட மனசுல யோசிக்கிறான் இந்த உலகத்துல ஏஞ்சல் இருக்கும்போது ஒரு டெவலப் கன்ஃபார்மா இருக்கும் அப்போ இந்த ஸ்னோ மண் அது இருக்கிறதோ ஒரு உண்மைதான் சரி இன்னொரு விஷயம் விஷயம் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயே சொல்லக்கூடாது இது வந்து நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கணும் ஓகே கண்டிப்பா நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்புறம் தான் இசும் ஏன் அவளோட ஃபேமிலிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி எங்களுக்கு என்ன ஸ்னோ உமன் ஃபேமிலி இருக்கு தெரியுமா என்னோட கிராண்ட் மதர் என்னோட அம்மா ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி நாங்க எங்களோட எமோஷனை இழந்துட்டா அவ்வளவுதான் ரொம்ப ஃப்ரீசிங்கான டெம்பரேச்சருக்கு இந்த இடமே போயிடும் இதனால நிறையவே பிரச்சனை வந்து வந்திருக்கு இதனாலயே நான் வந்து எப்பயுமே ஆளுநா தான் இருக்கேன் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணோம் பாத்துருக்கேன் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கனால யாருமே எனக்கு ஃப்ரெண்டாக வந்தது இல்லை நான் இது வரைக்கும் தனிமையில தான் இருந்திருக்கேன் அதுக்கு மேல நான் இது நிறைய கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் என்னால் பண்ண முடியல அதுக்கு தான் ஹை ஸ்கூலுக்கு வந்து ஹை ஸ்கூலுக்கு வந்து நான் இதை கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன் இருந்தாலும் என்னால் முடியலன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கும் மேலே இப்போ அந்த ஷாப்பில் நான் சேஞ்ச் பண்ணிருக்கும் போது நீ வேற என்ன முழுசா பார்த்துட்டேன் அதனால என்னோட எமோஷன் இன்னமும் வெளியில வந்து இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து நே தான் இருக்கு அவ்வளோ அங்கே டெம்பரேச்சரை ஏற்றி நிற்க இதை பார்க்குற ஸ்ட்ரென்த்தாரவும் சொல்றான் நீ வந்து அப்படிலாம் ஒன்றும் சொல்லாத நான் வந்து அதை மாந்துட்டேன் நீ வந்து எதுக்கு ஞாபகம் பார்த்து நிற்க இப்போ அது பிரச்சனை இல்லை என்னால் என்னோட எமோஷனை கட்டுப்படுத்த முடியல இல்லை நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது நான் வந்து ஷாப் ஷாப்ல பாத்திருக்கேன் நீ கஸ்டமர் கூட பேசும்போது போது உன்னோட எமோஷனை கட்டுப்படுத்தி நீ ஸ்மைல் பண்ண பாத்திருக்க நிறைய பேரால அவங்களோட எமோஷனையும் கட்டுப்படுத்த முடியாது அதுக்கும் மேல அவங்க சேஞ்ச் பண்ணும் ட்ரை பண்ணாலும் சேஞ்ச் பண்ண முடியாது ஆனா நான் பார்த்ததுலயே நீ இதான் ஒரு அமேசிங்கான ஒரு பொண்ணு தெரியுமா இதை கேட்டுருக்க அவ்வளவு அங்க அழு ஆரம்பிச்சிடா நான் என்ன திரும்பவும் தப்பா அதை சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து கரெக்டா அதை சொல்லியிருக்க நம்ம ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கலமா அதாவது நீயும் நானும் இது வரைக்கும் எனக்கு யாருமே ஃப்ரெண்டா இருந்தது இல்ல அதனால நான் அவங்க கூட ஃப்ரெண்டிங் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அது என்ன ஃப்ரெண்டிங்கு நான் வேணா ஃப்ரெண்டா இருக்கேன் கண்டிப்பா என்ன உண்மையிலேயே இல்லையே நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டா இருக்க போறியா ஒரு ஸ்னோ உமனுக்கு யாராச்சும் ஃப்ரெண்டா இருப்பாங்களா என்ன ஆமா நான் இருப்பேன் நீ ஏன் கவலைப்படுற என்ன அதுதான் நட்பு இசுமி நீ வந்து என்ன இசுமின்னு கூப்பிடாத நீ என்ன நோவல் கூப்பிட இதை கேட்கிற செந்தாரக்கும் அவ்வளவு சந்தோஷம் அங்க அவனு சந்தோஷம் ஆயின இருக்கான் அவனு செந்தாரன்னு கூப்பிடலாம்ல இப்படி இவனும் சொல்லிருக்க மேல இருந்து விங்ஸா விழ ஆரம்பிக்குது என்னது இது அப்படின்னு இவனை மேல பாக்க தோவா பாந்துன்னு இருக்கா ஹே தோவா நீ என்ன பண்ற இத பார்த்தா அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமாயிரா அங்க தோவாக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீ வந்து நல்லா இருக்க இப்படி இவங்களும் பேசினிருக்க சைட்ல பார்த்தா செந்தாரோட ஃப்ரெண்ட் பொண்ணு அதுவும் வந்தது அவளும் மேல பாக்குறான் என்ன விங்ஸ் விங்ஸ் ஆகுது மேலே பார்த்தா அவர் ரொம்ப ஷாக் ஆயிடறான் சென்தார வாங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் என்னோட வாழ்க்கை அது வந்து நார்மலா தான் போய் எனக்கு வயசு பதினாறு ஆனா கடைசி லாஸ்ட் வாரத்துல இருந்து என்னோட லைஃப் வந்து நார்மலா போகல எது நல்லனு நீங்களே பாத்துருப்பீங்க ஒரு ஏஞ்சலு ஒரு ஸ்னோ உமனு ஒரு ஃப்ரெண்டு பார்க்கலாம் இன்னமும் என்ன நடக்க போகுதுன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பார்த்து நடக்கிறது ஹனிமே பாய் இந்தியா லைக் பண்ணலாம் லைக் பண்றேன் ஏன்னா லைக் பண்ணா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் நான் ஒரு விஷயத்த சொல்ல மாதிரிட்டேன் இது வந்து ஒரு ஆன் கோயிங் ஸோ வீக்லி வீக்லி தான் ஒரு வீடியோஸ் அதனால வீக்லி ஒன்ஸ் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனாரா